வணக்கம். இன்றைக்கி என்எஸ்சி அண்ட் எம்சிஎக்ஸ் ரெண்டு செக்மெண்ட்டுக்கும் தேவையான தகவல்களை பார்த்துலாம். டாப் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது, டாப் நியூஸ் என்ன இருக்குது, டிப்ஸு எந்த மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு, எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்றதை எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து ட்ரேடர்ஸுக்கு அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த நியூஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டியை பார்த்துலாம். நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. கரெக்டாக வந்து நேற்று மார்க்கெட் முடியும் போது நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் இந்த டவுன் ட்ரெண்டோட ஹை லெவலில் தான் இருக்குது. இந்த லெவலில் வந்து ஒன்று வந்து அப்பர் ட்ரெண்டில் பிரேக் பண்ணும், இல்லை வந்து டவுன் சைடில் பிரேக் பண்ணும், ஏதாச்சும் ஒரு சைடில் பிரேக் பண்ணால் தான் வந்து நம்ம ட்ரெண்டை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்கும் இந்த இடத்துலையே வந்து கன்சாலிடேட்டட் ஆகிட்டு இருக்கும். அதனால் ஒரு 2-3 டேஸ் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம கரண்ட்டு பிவட் டேபிள் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி உடைய சப்போர்ட் லெவல் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 17,934 இருக்குது. இதை பிரேக் பண்ணி கீழே போனோன்னா 17,851 வரைக்கும் போவோம். அதே சேம் பிவட் டேபிளை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 18,080 இருக்குது. இந்த லெவலை பிரேக் பண்ணி போனோன்னா 18,144 வரைக்கும் போவோம். இது வந்து கரண்ட்டாக இன்றைக்கி தேவையான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டு. இதுவே வந்து நம்ம இந்த நவம்பர் மந்த்து எக்ஸ்பைரி வரைக்கும் பார்க்கும்போது, ஆப்ஷன் டேட்டா வச்சு பார்க்கும்போது, கால் ஆப்ஷன் டேட்டா வச்சு பார்க்கும்போது 19,000 வந்து 22,58,600 வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம 18,500 வந்து 22,11,250 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது 18,000 வந்து 21,86,100 இருக்குது. இந்த மூணுமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து ஆக்ட் ஆகுது, பேஸ்டாக வந்து கால் ஆப்ஷன் டேட்டாவை. இது வந்து புட் ஆப்ஷன் டேட்டா வச்சு பார்க்கும்போது 17,000 வந்து 22,96,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது 17,500 வந்து 25,10,650 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது 18,000 வந்து 18,75,850 இந்த மூணுமே வந்து சப்போர்ட்டை வந்து ஆக்ட் ஆகுது. இது வந்து பேஸ்ட் ஆன் கால் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷன் வந்து பேஸ் பண்ணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இப்போ பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டு பார்க்கும்போது அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இந்த அப் ட்ரெண்டில் வந்து லோயர் லைனை வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்கான். ஆல்மோஸ்ட் வந்து 1, 2, 3 நாளாக வந்து இந்த லோயர் லைன்லேயே இருக்கான். இன்னும் வந்து இது வந்து பிரேக் ஆகலை. ஒன்ஸ் வந்து இந்த லைனை வந்து டவுன் ட்ரெண்டில் போட ஆரம்பித்தோன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகும். அந்த டவுன் ஆகிறது எது வரைக்கும் போகுன்றது நம்ம வந்து வில்லியம் பிரசன்டேஜர் லைனை வச்சு கூட நம்ம ஃபைன் பண்ணலாம். இப்போதைக்கு ஒன்ஸ் வந்து இந்த லைன் வந்து பிரேக் ஆகுதா இல்லை வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போகுதான்றதுக்கு மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிவட் டேபிளை வச்சு பேஸ் பண்ணி பார்த்தா இதோட சப்போர்ட் லெவல் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 38,857 இருக்குது. இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணி கீழே போனோம்னா 38,692 வரைக்கும் போவோம். சப்போஸ் வந்து இந்த லைனை பிரேக் பண்ணாமல் அப்படியே பவுன்ஸ் ஆகி மேலே போனோம்னா இதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 39,204 இருக்குது. இந்த லெவலையும் பிரேக் பண்ணி மேலே போனோம்னா 39,385 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஆப்ஷன்ஸ் வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்தது ஹை பர்சன்டேஜ் டெலிவரி எடுத்த ஸ்டாக்ஸ்னு போகலாம். இந்த 10 ஸ்டாக்ஸுமே வந்து டெலிவரி வைஸ் வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இதில் அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. லாங் ட்ரேட் பண்ணுறவங்க, லாங் பொசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 10 ஸ்டாக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட வாட்ச் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதில் வந்து தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. எதுவும் அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, டிப்ஸ் கிடைக்குது, அதுவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது இதுவும் சேம் வந்து லாங் பில்டப் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து லாங் பில்டப் நடக்குது. லாங் பில்டப் பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. இந்த 10 ஸ்டாக்கும் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு லாங் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 10 ஸ்டாக்கு இந்த 20 ஸ்டாக்கு வந்து ஆட் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரே ஸ்டாக்கில் போட்டுறாதீங்க, அதை ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்கள். செக்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாக்காக எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் அது ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். அதே மாதிரி இந்த 10 ஸ்டாக் வந்து லாங் அன்வைண்டிங் நடக்குது. இந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தோன்னா லாங் அன்வைண்டிங்னா இது வந்து பொசிஷன் எல்லாம் எடுத்தவங்க ஓரளவுக்கு ப்ராஃபிட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங்னா மீன்ஸ் எல்லாமே வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த ஸ்டாக்லாம் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருந்ததுன்னா இதெல்லாம் செல் பண்ணிவிட்டு திரும்பி டிப்ஸ் கிடைக்கும்போது பை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இது வந்து ரொம்ப லாங் டைம்க்கு எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஓகே பரவாயில்ல விட்டுடலாம். டிப்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் திரும்பி ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஷார்ட் டைமில் எடுத்துருவங்க ஒரு 6 மந்த்து இல்லை 2 மந்த்ஸ் அந்த மாதிரி எடுத்துருவங்க இந்த டைமில் வந்து நீங்கள் செல் பண்ணிட்டு திரும்பி வந்து அடுத்த டிப்ஸ் கிடைக்கும் போது பொசிஷன் எடுத்து வச்சுங்க. இந்த 10 ஸ்டாக்கும் நோட் பண்ணிங்க, உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஷார்ட் பில்டப்பு. இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து டவுன் ட்ரெண்டு, அதாவது டவுன் ட்ரெண்டு நோக்கி போயிட்டுருக்கு. இது டவுனில் தான் போகுன்ற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சொல்லுது, ஃபியூச்சர் ப்ரைஸும் சொல்லுது. அதனால் இந்த 10 ஸ்டாக் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா இதையும் வந்து நீங்கள் செல் பண்ணிடலாம்.
செல் பண்ணி திரும்பி டிப் கிடைக்கும்போது எடுத்துக்கலாம். இந்த 10 ஸ்டாக் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் பை பண்ணுறவங்க இந்த ஸ்டாக் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க இப்போதைக்கு. அதே மாதிரி இந்த 10 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரிங் நடக்குது. ஷார்ட் கவரிங்னா இதை வந்து ஆல்ரெடி வந்து செல் பண்ணவங்களாம் இப்போ வந்து சேம் நம்ம லாங் வைண்டிங் எப்படி பார்த்தோம் பை பண்ணவங்களாம் வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதே மாதிரி வந்து ஷார்ட் கவரிங் வந்து செல் பண்ணவங்களாம் வந்து இப்போ பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபியூச்சர் வந்து செல் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்குலாம் இந்த 10 ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இந்த 10 ஸ்டாக்ல வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே சொல்கிறத ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பிரித்து பண்ணுங்கள். அப்போ தான் ஒன்று வந்து ரிவர்ஸில் வந்தாலும் இன்னொரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிற கம்பெனிஸ் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து டாடா ஸ்டீல், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், பாரத் டைனாமிக்ஸ், என்ஜினியர்ஸ் இந்தியா, கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், யுடிகோ, நெட்கோ ஃபார்மா, என்ஹெச்பிசி, என்எம்டிசி, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஃபிஸ்டேஜ் எஸ்டேஜ் ப்ராஜெக்ட்ஸ், ரயில்டெல் கார்பரேஷன், சர்வோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அண்ட் ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ் அமௌங் 376 கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதை பேஸ் பண்ணி என்னன்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். முக்கியமான ஆறு கம்பெனியோட நியூஸஸ் இங்கே பார்க்க போகிறோம். இந்த நியூஸஸ் வந்து ட்ரேடர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நியூஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ட்ரேடர்ஸ்க்கு இன்டர்டே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தோம்னா பிரிலைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து த கம்பெனி ரிப்போர்ட்டட் ஹையர் கன்சாலிடேட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க 374.64 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டரில் வந்து 356.4 கொடுத்துருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான். ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டரில் வந்து 1880.3 க்ரோட்ஸ் வந்து ரெவன்யூ இருக்குது. இந்த இயர் சேம் குவார்ட்டரில் வந்து 2626 க்ரோட்ஸ் வந்து ரெவன்யூ இருக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸு. இந்த ஸ்டாக்கில் வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க, இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிங்க. பெர்ஜர் பாயிண்ட்ஸ் வந்து லோயர் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் சேம் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து 219.2 க்ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் போகும்போது 221 க்ரோர், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஒரு 1.2 க்ரோட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெவன்யூ வந்து பார்க்கும்போது ரெவன்யூ வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த மெயினாக வந்து பெர்ஜர் பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் கொடுக்குறதுக்கு ஒரே ரீசன் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆனது தான். ஏன்னா இதனுடைய பேஸ் வந்து இதனோட மூலப்பொருட்கள்னு சொல்லணும். இதில் வந்து க்ரூட் ஆயில் வந்து பெயிண்ட் செக்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்கனால வந்து க்ரூட் ஆயில் ரேட் அதிகமாக பெயிண்ட் செக்மெண்ட் வந்து ப்ரைஸ் வந்து குறையும். பெர்ஜர் பெயிண்ட், ஏசியன் பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ இந்த நியூஸ் வந்து ஓரளவுக்கு அந்தளவுக்கு பெரிய நெகட்டிவ் நியூஸ் இல்லை. அதே சமயத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டு வருது. நம்ம அடுத்த வந்து எம்சிஎக்ஸ் செக்மெண்ட்டில் பார்க்கலாம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து எதுக்கு கம்மியாகுது, எந்த லெவலுக்கு கம்மியாகுன்றது பார்க்கலாம். அதனால் இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்றதுனால பெர்ஜர் பெயிண்ட் வந்து நீங்கள் இது ஒரு புல்லிஷாக கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து வந்து மெட்ரோபோலிஸ் ஹெல்த்துக்கு த கம்பெனி ரிப்போர்ட்டர் வந்து லோயர் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கான். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் குவார்ட்டர் வந்து 58, இதுவும் வந்து டூ க்ரோட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெவன்யூ பார்க்கும்போது ரெவன்யூ வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த இயர் வந்து அதிகமாக கொடுத்தோம். இது வந்து 50% தான். இதை ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் இருக்கும் அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி இதில் ட்ரேட் பண்ணலாம். ஆயில் இண்டியா வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக கொடுத்துருக்கான். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணோம் இந்த வருஷ குவார்ட்டர் வந்து ஒரு 200 க்ரோஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்கான். ரெவன்யூ பார்க்கும்போது ரெவன்யூ அதிகமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாமே பேஸ் வந்து க்ரூட் ஆயில் வந்து அதிகமானால இது வந்து அதிகமாகுது. ஆனால் இது வந்து இந்த நியூஸ் வந்து கம்பெனிக்கு எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் க்ரூட் ஆயில் வந்து டவுன் ஆகுறதுனால இந்த நியூஸ் வந்து அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி எடுபடாது. க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அடுத்தது MOIL, இந்த கம்பெனி வந்து லோயர் ப்ராஃபிட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் இயர் வந்து சேம் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து ஒரு 1 crore வந்து கம்மியாக வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போது லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்கான். அதனால் இது வந்து ஒரு 50-50 chance. ஜொமேட்டோவை பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து அக்யூர் சாம்சங் டெக்னாலஜியோட டெக்னாலஜி அக்யூர் பண்ணுறதுக்கான 16.1% அக்யூர் பண்ணுறதுக்கு அப்ரூவ் இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து லாஸ் தான் ரிப்போர்ட் பண்ணிருக்கு. லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் வந்து டபுள் த லாஸ் நடந்திருக்கு. அதனால் இந்த ஜொமேட்டோவில் கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறவங்க புல்லிஷ் எடுக்கணும்னா பேரிஷே கன்சிடர் பண்ணுங்கள். எப்போல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெண்டு கிடைக்குது அப்போ வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் பாருங்கள். இதெல்லாம் வந்து இன்டர்டேட் எடுத்துக்கு முக்கியமான நியூஸஸ். அடுத்தது வந்து நம்ம FII நெட்டு ஷோல்டு ஷேர்ஸு 469.5 crore வந்து FIIs வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதே வந்து DIIs பை பண்ண ஷேர்ஸ் பார்த்தோன்னா 766.95 crore வந்து செல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி F&O செக்மெண்ட்டில் பேண்டில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா 7 ஸ்டாக்ஸ் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா, பெல், எஸ்கார்ட்ஸ், இந்தியா புல்ஸ், ஹவுசிங் ஃபினான்ஸ், பஜாஜ் நேஷனல் பேங்க், செயில் அண்ட் சன் டிவி நெட்ஒர்க், இதெல்லாமே வந்து பேண்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம அடுத்து வந்து எம்சிஎக்ஸ் செக்மெண்ட்டுக்கு போகலாம். எம்சிஎக்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே, இங்கே டேட்டு மாற்றலை. இங்கே டேட்டு மொத்தம் 10th
ஆஸ் ஆன் 10th November. இது இதில் பார்க்கும்போது காட்டன் மெட்டல் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு வந்து க்ரீனில் இருக்குது. டோட்டலாக டவுன் ஆனது பார்த்தோன்னா நேச்சுரல் கேஸ் அந்த க்ரூட் ஆயில் வந்து ரெண்டுமே வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. இதை பேஸ் பண்ணி இதோடய இண்டெக்ஸ் வந்து டவுன் ஆகிடுச்சு. இது என்னென்ன நியூஸ்ன்றதை பார்க்கலாம். பேஸ்டாக வந்து புட்கால் ரேஷியோவில் பார்க்கும்போது நார்மலாக வந்து இங்கே புட்கால் ரேஷியோ ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம். இது 0.7 வந்து நீங்கள் சென்டர் வச்சுங்க. 0.7 கீழே இருக்கிறதுல வந்து புல்லிஷ் சினாரியோ, 0.7 மேலே இருக்கிறதுலாம் வந்து பேரிஷ் மூவ்மெண்ட். இது வந்து பேஸ்ட் ஆன் புட்கால் ரேஷியோவை பேஸ் பண்ணி, ஆனால் நம்ம நியூஸு டெக்னிக்கல் பேஸ் பண்ணி இது கொஞ்சம் மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது காப்பர் அப்புறம் வந்து ஜிங்க் தான் வந்து புல்லிஷாக இருக்குது. மற்றபடி சில்வர் கோல்டு க்ரூட் ஆயில் வந்து புல்லிஷ்னு காட்டுறாங்க. சில்வர் கோல்டை வந்து பேரிஷ் காட்டுறாங்க. ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து சில்வர் கோல்டுலாம் ஒரு சடனாக வந்து அப் ஆனதுனால எல்லாருமே வந்து புட்டை பை பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ரீசனாகவும் இருக்கலாம். ஃபுட் கால் ரேஷியோ பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் வந்து பேரிஷ் இந்த புல்லிஷ்னு சொல்கிறோம். நம்ம ஆக்சுவலாக என்னன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்து இது வந்து லாஸ்ட்டாக நம்ம ஒரு மூணு நாளாக பார்த்துட்டு இருக்கும்போது டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு டவுன் லைனை பிரேக் பண்ணிட்டு மேலே போனால், அதே மாதிரி இந்த இடத்துல மேலே நிலை இந்த லைனை பிரேக் பண்ணிட்டு மேலே போனோன்னா அப்போ ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே டைமில் வந்து சேம் யூஎஸ் இந்த நியூஸ் சைடு யூஎஸ் நியூஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த நியூஸ் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சேம் வந்து நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தால் சொல்லியிருந்தேன். அதனால் நியூஸ் எப்போயும் வரலாம். அந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எக்கனமியை பொறுத்தவரை எக்கனமி வந்து க்ரௌத் இருக்குது. கோவிட் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு எல்லாம் வந்து டிராவல்ஸ்லாம் வந்து அதிகமாகிறதுனால க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து பாசிட்டிவான நியூஸாக இருந்தாலும் இந்த ப்ரைஸ் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு வந்து அப்பு போகுது. ஏன்னா நெக்ஸ்ட் இயரில் வந்து கண்டிப்பாக வந்து க்ரூட் ஆயில் வந்து $100 டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். டிமாண்ட் வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. ஆனால் இப்போ கரண்ட்டாக வந்து யூஎஸ் ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணணுன்றதுனால வந்து அவருடைய வந்து ரிசர்வ் வயரில் இருக்கிற க்ரூடெல்லாம் வந்து வெளியெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியெடுக்க ஆரம்பித்ததுனால வந்து அந்த நியூஸஸ் வந்தனால இன்னும் கன்ஃபார்மாக வந்து நியூஸஸ் வரல வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் எடுக்கணும்னு இப்போ பேச்சு போயிட்டுருக்கு. இந்த நியூஸ்னாலே வந்து ப்ரைஸ் டவுன் ஆகுது. கன்ஃபார்ம் அந்த ரிசர்வ்டில் இருக்கிற குடலாக வெளியே வர ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த க்ரூட் ஆயில் வந்து இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 6060 அந்த ரேஞ்சில் இருக்குது. கண்டிப்பாக போச்சுன்னா ஒரு 400 points ஆச்சு கீழே குறையும். அதனால் வந்து எப்போவுமே இப்போ நீங்கள் ஒரு 600 PE வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 600 PE நீங்கள் பை பண்ணிங்கன்னா வந்து லிமிட்டட் வந்து லாஸ் ஏன்னா பி வந்து நம்ம பை பண்ணும்போது லிமிட்டட் லாஸ்ட் அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டில் இருக்கும். அந்த மாதிரி கான்செப்டை நீங்கள் பேஸ் பண்ணி க்ரூட் ஆயிலில் ஆப்ஷன் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் லாஸ் சொல்லியிருந்தோம். கரெக்டாக சப்போர்ட் லைனில் இருக்குது. அந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே போனாலும் அடுத்து வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இல்லை சப்போர்ட் லைன் வந்து பிரேக் ஆகாமல் பவுன்ஸ் ஆகி மேலே போனோன்னா அது கண்டிப்பாக வந்து அப்லோ போவோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்க்கும்போது வெதர் கண்டிஷன் வந்து சரியாக வந்து நேச்சுரல் கேஸ்க்கு வந்து கோஆப்ரேட் பண்ண, அதனால் வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக டவுன் ஆகுது. ஆனால் இந்த டவுன்ன்றது எந்த வரைக்கும் போகுன்றது நம்ம சொல்ல முடியாது. நான் இந்த டெம்பரேச்சர் அது இப்போ வின்டர் சீசர் ஆரம்பிச்சிருக்கிறதுனால வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். அந்த டெம்பரேச்சரை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நேச்சுரல் கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நேச்சுரல் கேஸோட யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா டிமாண்ட் அதிகமாகிடும். டிமாண்ட் அதிகமாகிச்சு அந்த ப்ரைஸ் வந்து திரும்பி வந்து $6 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நேச்சுரல் கேஸில் இருக்கிறவங்க பொசிஷன் எடுக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பார்க்கலாம். அந்த நியூஸஸையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க. இப்போதைக்கு வந்து நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். எப்போல்லாம் ஹை கிடைக்குதோ அப்போ பண்ணிக்கலாம். இந்த சப்போர்ட் லைனை வந்து கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிங்க. அந்த சப்போர்ட் லைனை வந்து ஒன்ஸ் பிரேக் பண்ண ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் புல்லிஷ் தான். கோல்டு நியூஸ் பார்த்தோன்னா இந்த கோல்டு வந்து இன்றைக்கி சடனாக வந்து ரைஸ் ஆக ஆரம்பித்தேன். ஈவினிங் கோல்டு சில்வர் எல்லாம் ரைஸ் ஆகிடுது. என்னென்னு பார்த்தோன்னா இது மெயினாக வந்து இன்ஃப்ளேஷன் தான். இன்ஃப்ளேஷன் வந்து 6.2% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது எஸ்டிமேஷன் வந்து 0.6 வந்து எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து ஆக்சுவலாக ரிப்போர்ட்டில் அனௌன்ஸ் பண்ணது 0.9 வந்து இன்ஃப்ளேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த சடன் இன்க்ரீஸ் ஆனதுனால எல்லாமே வந்து எஜ்ஜிங் சைடு வந்துட்டாங்க. எஜ்ஜிங் எப்பவுமே யூஸ் பண்ணுறது கோல்டு அண்ட் சில்வர் தான். அதனால் நிறைய பேர் எஜ்ஜிங் வந்ததுனால பையிங் குவான்டிட்டிஸ் அதிகமானதுனால சடனாக வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சு. இது வந்து கோல்டும் சில்வரும் அதிகமாகிடுச்சு. சேம் டைமில் வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது 1831 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் லெவலு. இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே வந்து ஸ்டே பண்ண அடுத்து வந்து 1900 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிட்டான் இன்றைக்கி ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலேயே வந்து ஸ்டே பண்ணனா அடுத்து வந்து 1900 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில்வரும் அதே மாதிரி தான். சில்வர் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்போம். அது கிட்டத்தட்ட 70,000 வரைக்கும் இப்போ வந்து 66,000 ரேஞ்சில் இருக்குது. இன்னும் வந்து 4,000 வரைக்கும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா கோல்டு சில்வரில் பண்ணுறவங்க இப்போதைக்கு வந்து பையை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ இருக்க நியூஸ் பேஸ் பண்ணி வந்து எல்லாமே புல்லிஷாக தான் இருக்குது. எப்போல்லாம் டவுன் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பை பண்ணிடுங்க. இது வந்து இன்னைக்கு 10th அன்னைக்கு என்னுடைய ப்ரைவேட் குரூப்பில் கொடுத்த கால்ஸு.
ப்ரைவேட் குரூப்பில் கொடுத்த கால்ஸ் இதில் வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒன்று வந்து செல் பண்ணுது, அது ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. பிஇ பொசிஷன் வந்து எடுத்திருந்தேன், பிஇ பொசிஷன் எடுக்கும்போது ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்து 50 இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 100 ருபீஸ் கிட்ட ரீச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துருச்சு, அதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கால்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோக்கில் இருக்க லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தும் பண்ணு இந்த கால்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு வந்து நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.